நான் பன்னீரை. இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக மார்க்கெட்டில் லான்ச் ஆன ஒரு மிரர்லெஸ் கேமரா, கேனான் ப்ராடக்ட், இவிஎஸ் ஆர்பி அப்படிங்கிற கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேமரா இப்போ லான்ச் ஆனோன்னா இது வந்து எப்படி பரவலாக பேசப்பட்டுருக்கு. இந்த கேமராவில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா. இப்போ எப்போதுமே வந்து ஒரு 3 ரேஞ்சஸில் வந்து கேமராஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கோம். ஒன்று வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ராடக்ட்ஸ், என்ட்ரி லெவல்லையே கொஞ்சம் அதில் வித்தியாசம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிட் லெவலில் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஹை எண்ட் லெவலில் இருக்கும். இந்த 3 லெவல்லையும் கேமராஸ் மார்க்கெட்டில் இருக்கும். அந்தந்த லெவல்லேருந்து அதை அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கேனான் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் 60 அப்படின்னு ஒரு வெர்ஷன் வந்துச்சு. இந்த 60 வெர்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு என்ட்ரி லெவல்லேருந்து கொஞ்சம் அப்டேட் செய்யப்பட்ட ஒரு பட்ஜெட் ஒரு டிஎஸ்எல்ஆர் அப்படி இருந்துச்சு. அதாவது 5D அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் கீழே இருந்துச்சு. அதோடைய ஸ்பெக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கு கீழே, அதாவது 5D வெர்ஷனுக்கு கீழே 60 அப்படிங்கிற வெர்ஷன் இருந்துச்சு. 60 அந்த ஸ்பெக்ஸை பேஸ் பண்ணி அதை மிரர்லெஸ்ஸில் ஒரு மிரர்லெஸ் ஃபார்மேட்டில் வந்து அதை வந்து புதுசாக டிசைன் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க கேனானில். இப்போ அந்த அது வந்து நம்ம வந்து இந்த அதாவது இந்த லோ பட்ஜெட் மிரர்லெஸ் ஃபுல் ஃப்ரேம் கேமரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வந்து நம்ம 5D அந்த அதோடய வெர்ஷனுக்கு அப்டேட் செய்யப்பட்ட யூஎஸ்ஆருங்கிற மாதிரியோ இல்லை அதுக்கு மேலே ரேஞ்சஸோ அதுக்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த காஸ்ட் அந்த பட்ஜெட்டுக்கு அந்த ரேஞ்சஸில் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் இருக்குது, அது எந்த அளவுக்கு பெட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த கேமராவோட ரிவ்யூக்காக கேனான் கம்பெனியிலேருந்து நமக்கு இந்த கேமரா அமைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி தெரிவிச்சுக்குவோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ஐஓஎஸ் ஆர்பி கிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு 24-105 லென்ஸோட இது வந்திருக்கு. இந்த லென்ஸ் வந்து நம்ம வெட்டிங் குரூப் ஃபோட்டோஸ் அப்புறம் போர்ட்ரேட்ஸ்க்கு ஆல்ரவுண்ட் லென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. யூஎஸ்ஆர்பி மேனுவல் புக்கு, அப்புறம் வந்து பவர் கேபிள் ஃபார் சார்ஜர், அப்புறம் வாரண்டி கார்டு, அப்புறம் ஒர்க் ஷாப் ப்ரௌசர்ஸ், அப்புறம் அதுக்கானது, அப்புறம் வந்து கேமரா ஸ்ட்ராப்பு, அப்புறம் வந்து இதுதான் யூஎஸ்ஆர்பி மிஷின். இது ரொம்ப சின்னதாக இருக்குது, கிட்டத்தட்ட கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்குது. இது 2 கைகளுக்குள்ளேயும் பாருங்க, அவ்வளோ அழகாக சின்னதாக இருக்குது. இது வந்து நமக்கு இவ்வளோ சின்னதாக இந்த கேமரா ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய சின்னதாக ஒரு கேமரா வரும் அப்படின்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. இப்போ இந்த கேமரா பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப க்யூட் டிசைன், பியூட்டிஃபுல் டிசைன், ரொம்ப நல்லாயிருக்கு. பேட்ரி சாம்பர் அண்டு மெமரி கார்ட் ஸ்லாட்டு எல்லாமே உள்ளே இருக்கு. அப்புறம் அந்த ஆர்எஃப் லென்ஸ், 2400 ஃபேஸ் ஒன்று இல்லையா, அந்த லென்ஸு. இந்த லென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஹை டிசைன் லென்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு இது. ஸோ வந்து அது மாதிரி மைக்ரோஃபோன் வந்து இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து இப்போ 60 வந்து மைக்ரோஃபோனுடைய கனெக்ஷன் இருக்கும், ஹெட்ஃபோன் இருக்காது. இதில் வந்து ஹெட்ஃபோன் இருக்குது, அது வந்து ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி HDMI அவுட்டு, ரிமோட் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஜாக்ஸு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது வந்து ஆர்எஃப் லென்ஸ், 35mm மேக்ரோ லென்ஸ். இது வந்து இது ஆர்எஃப் மவுண்ட்டு வந்து இந்த யூஎஸ்ஆர்பிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. எல்லா ஆர்எஃப் லென்சஸுமே வந்து இந்த யூஎஸ்ஆர்பிக்கு சப்போர்ட் பண்ணோம். இது வரைக்கும் ஒரு 5 லென்ஸ் வந்திருக்கு, அதில் இந்த லென்ஸ் ஒன்று. ஓகே, இந்த ஃபோக்கஸ் பாருங்கள், இதில் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபோக்கஸில் வந்து இஷ்யூஸ் இல்லை, நல்லாயிருக்கு. அது வேகமாக ஃபோக்கஸ் பண்ணுது. அது மாதிரி டச் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகும் சம் டைம் முன்னாடிலாம். அந்த வெர்ஷன் ஃபஸ்ட்டு டச் வெளில வரும்போது இப்போ பாருங்கள் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். கேமரா இப்போ படமும் ஷார்ப்பாக இருக்குது, படம் நல்ல தேவையான அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது.
கேமராவோட பர்ஃபார்மன்ஸில் வந்து பஃபர் ஸ்பீடுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பஃபர் ஸ்பீடு வந்து இந்த கேமராவில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து பேட்டரியும் வந்து ரொம்ப அதிகமான பேட்டரி லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் சார்ஜ் போட்டோம். இதில் வரும்போது பேட்டரி ரொம்ப லெவல் வந்து 2% 5%க்குள்ளே தான் இருக்கும் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 30-40% இருக்குது. இதில் வந்து நம்ம இதோட பஃபர் ஸ்பீடு எப்படி இருக்குது? ஏன்னா பஃபர் ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம். பஃபர் ஸ்பீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த வகையிலும் ஸ்லோவாகவே இல்லை. இதே மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் கண்டினியூ ஷூட் பண்ணும்போதும் இந்த ஸ்பீடு வந்து குறையாமல் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபோக்கஸும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சர்ச் பண்ணி அந்த ஆட்டோ இன்டெலிஜென்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எப்படி அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஷார்ப்னஸ், அதோடைய கான்ட்ராஸ்ட் லெவல், இந்த பிக்சரை பார்க்கும்போதே பிக்சர் எவ்வளோ நல்லா வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ வந்து புதுசாக கேமரா வந்து ஷூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி என்ட்ரி லெவலில் வந்து கேமரா பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு டிஎஸ்எல்ஆர்லேருந்து மிரர்லெஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யுஎஸ்ஆர்பி வந்து கரெக்டான செலெக்ஷன். யுஎஸ்ஆர்பியை பற்றியான வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றியான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நீங்கள் கீழே பதிவிடுங்க. இந்த மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.